வந்தால் முடியும் தோழா. கேம்பேன் ராஜேஷ்குமார் அவர்களே, 85வது ஒட்டகத்துடைய 89வது ஒட்டகத்துடைய செயலாளர் எம் ரவி. கண்டிப்பா இந்த சமத்துவ பொங்கல் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 40 ஆண்டு தொடர்ந்து நடத்துகின்ற ஒரு இயக்கம் என்றால் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அதாவது தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிகர் மன்றம் இருக்கு காலத்திலே வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலுமே வந்து ஒரு பொங்கல் விழா நடத்தும் இயக்கம் என்றால் நமக்கு கட்சி தான், வேறு யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம நம்முடைய இந்த பொங்கலை பார்த்து பிறகுதான் திமுக வந்து பண்ணாங்க. இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னாக்கா தேமுதிக தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது இடங்கள் கம்மி தான் நம்மளுக்கு. அந்த இடங்கள்ல அதிக அளவுக்கு வெற்றி பெற்ற இயக்கம் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதே போல இன்னைக்கு எல்லா மதமும் ஒரே மதம் தான் அப்படின்னு இன்னைக்கு நேரத்தில் கேப்டன் தன்னுடைய சினிமா துறைக்கு வருவதற்கு முன்னாடி இருந்து தன்னுடைய வாழ்க்கையில அது ஒரு கொள்கையாவே வச்சிருக்க. இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே குலம், ஒரே ஜாதி, ஒரே மதம் என்கின்ற ஒரு உறுதியான ஒரு நிலையை கொண்டவர் தான் நமது கேப்டன். அதற்கு அச்சாரம் தான் கிறிஸ்துமஸ் விழா, பொங்கல் விழா, அதே மாதிரி ரம்ஜான், பக்ரீத் எல்லாம் கொண்டாடுற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதுவும் நமது தலைவர் தலைமையில் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குடியுரிமை சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து எல்லாருக்கும் ஒரு குரல் கொடுப்பவர்கள் இருக்கும் போது அதை ஆதரித்து குரல் கொடுப்பவர்களும் இருக்காங்க. இன்னைக்கு நாம வந்து
சரியான முறையில சிந்திச்சு சொல்லக்கூடியதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்தியா என்றால் இந்துக்கள் நாடுதான், இதுல யாரும் மாற்று கருத்தில்லை. ஆனால் நமது சகோதரர்களாக நம்மோடு அந்த காலத்தில் இருந்தே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அன்பு சகோதரர்களாக சகோதரிகளாக வாழ்ந்த ஒரு பூமி. இன்னைக்கு எப்படி இந்தியான்னா கலாச்சாரமோ, அதே போல பல மதங்களும் பல மொழிகளும் இருக்கின்ற நமது நாடு. இங்க எந்த பிரிவினையும் இல்லை. ஆனால் இதை பயன்படுத்தி தீவிரவாதம் செய்பவர்களுக்கு இந்தியாவில் இடம் இல்லை என்பதற்கு தான் முதல்ல நாம எல்லாருமே உறுதியாக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்துல சொல்றேன். மக்களுக்கு என் மக்களுக்கு நன்றி வணக்கம். அதே போல அஞ்சு பேருக்கு அஞ்சு ஆறு பேர் என்ன தெய்வங்கள் நான் சொல்றேன் சொல்லுவோம். எல்லாம் மழை தானே வாழ்வேன், மழை தானே என்ன வெயில் நன்றி வணக்கம். இருந்தாலும் என்ன அஞ்சு தெய்வங்கள் யாரெல்லாம் சொல்லணும்னு முதல்ல என் தொண்டர்களும் எல்லா தொண்டர்களும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இத்தனை பேரை முன்னேறி வந்திருக்காங்க. அந்த வேண்டுகள் எல்லாமே நான் நல்லபடியாக கொண்டு போடுவேன். கூறுகொள்ளுங்க, ஆயிரம் தீபங்கள் முறந்தீபம் என்ன பெரியவன் விஜய் பிரபால் நல்லா தீபம் அன்புமணி என் பையன் ஏன்னா இல்லை போமா சரி 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 அனைவரும் பொங்கல் பொங்கல் நாள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன்.